your international trip. Oh, wow. You're beautiful. Hi. நம்ம வந்து போர்டிங் வெயிட் பண்ணுறோம். கூட்டத்தை பார்க்குறீங்களா? எல்லாரும் ஃப்ளைட் ஏற போகிறோம். எல்லாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, உண்மையாக குனிமுத்தூரில் வந்து நெஹ்ரு காலேஜில் தான் வந்து இருக்கிறோம். நெஹ்ரு ஏரோனாட்டிக்கல் காலேஜ், அங்கே தான் வந்துட்டு இந்த ஃப்ளைட். இது வந்து விஜய் மல்லையாவோட என்ன ஃப்ளைட்டு டைம், ஏதோ ப்ரைவேட் ஜெட்டு அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பழைய ஃப்ளைட் இது வந்து, ஸோ எக்ஸிபிஷன் மாதிரி அங்கே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அங்கே உட்காண்ட்ற ஒருத்தர். நீங்களே வந்து அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் ஃப்ளைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். பேசிக்காக எப்படி யூடியூப்பில் போடுவோம்? யூடியூப்பில் போடுறீங்களா? ரெண்டு பேரும் இங்கிலீஷில் இருந்தால் தமிழ்ல தமிழ்ல இந்த ஃப்ளைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பீச் கிராஃப்ட் கிங் நைன் கிங் சி நைன்டீன் சொல்லுவாங்க, கிங் ஆர் சி நைன்டீன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜெட்டு, இது டூ க்ரூ மெம்பர் ஃப்ளைட்டு, அதாவது பைலட் அண்ட் கோ பைலட் ரெண்டு பேர் வந்து ஃப்ளை பண்ணுற ஃப்ளைட்டு. மேக்ஸிமம் செவன் மெம்பர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 35 feet and 6 inches. இதோட ஸ்பேன் ஸ்பேனாக ஒன்று இல்லை, அந்த விங்லேருந்து இந்த விங் வரைக்கும் டிப்ஸ் டு டிப் ஸ்பேன் சொல்லுவாங்க, அது வந்து 50 feet and 3 inches. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேசிக் வியூ ஆஃப் காக்பிட். ஒரு காக்பிட் இருக்கும், நான் வந்து பழைய சீட். இது எந்த இயர் இருக்கு, எந்த மாடல், இந்த மாதிரி ரொம்ப பழைய சீட் வருது. இது என்ன இயர்னு சொல்லி நான், எல்லாமே அனலாகா இருக்கு. ஆமாம், இது எல்லாமே அனலாக இருக்கு. இந்த ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஃப்ளைட். ஓகே, விஜய் மல்லையா இருக்கா இல்லையா? ஃப்ளைட் வந்து ஸ்கிராப் போயிடுச்சு. ஸ்கிராப்ல இருந்து என்ன சொன்னோம், ரீமாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி விஜய் மல்லையா. ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ், இது வந்து பைலட் தேவைப்படுற இண்டிகேட் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இது கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஏடிஎஃப் டிஎம்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதில் வந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது இல்லை, இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் எலிரான் அது இதெல்லாம் வந்து அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிவைஸ். இது வந்து த்ராட்டில் செட்டப், இது வந்து ஆங்கிள் செட் பண்ணுறது, இது வந்து எவ்வளோ ஃப்ளாப் என்ன ஆங்கிள் வேணும் என்ன வேணும் செட் பண்ணுறது. ஜாய்ஸ்டிக் வந்து லெஃப்டோ ரைட்டில் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். புஷ் அப் பண்ண உள்ளே ஃபுல் பண்ணோம்னா அது வந்து எதுக்குன்னா கிளைம்ப் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது ரன்வேலேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா நடைப்பெடல் சிறப்பு, நடைப்பெடல் சிறப்பு பார்த்திங்கன்னா யாயிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. யாயிங்னா என்ன, ஒரு ஏர்க்ராஃப்ட்டே டோட்டலாக ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ. அப்புறம் அந்த தாத்தா வந்து ரொம்ப நேரமா ஏதோ தேடிட்டு இருந்தாரு, ஏன் தேடிட்டு தெரியல. அவருக்கு ஃப்ளைட்ல ஆர்வம்னு நினைக்கிறேன், நல்லா டவுட் கேட்டே இருந்தாருல. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஆராய்ச்சி பண்ணிட்டு இறங்கி வந்துட்டு இருந்தேன் நான். அது வந்து இறங்கும் போது டங்கு டங்கு நாடு ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. ஏதோ பஞ்சு மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, காலை வச்சாலே புசு புசு உள்ள போச்சு. ரெண்டு இன்ஜின்ல ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு இது வந்து சுத்தவே இல்ல. ஒரு இன்ஜின் நான் போய் சுத்தி பாட்டு வந்தேன். ஏன்னா குட்டி பசங்க எல்லாம் நிறைய பேர் சுத்தி சுத்தி விளையாண்டு இருந்தாங்க. இவர் பெரிய குட்டி பையன், நானும் போய் சுத்தி பார்க்கலாம் சொல்லி சுத்தி பாட்டுறேன். மொத்தம் ஒரு சைடு சுத்தவே இல்லை. அவங்க பசங்க சுத்தி பார்த்த சைடு வந்து நல்லாவே சுத்துச்சு, கொஞ்சம் ஹெவியாகவும் இருந்துச்சு. சுற்றி பார்த்து உள்ளதான் தெரியுதா அப்படின்னு சொல்லி எட்டி பாட்டு. எந்த வருஷம் இதை யூஸ் பண்ணியிருப்பாரு தெரியல, ரொம்ப பழைய ஃப்ளைட். அவரே செகண்ட்ஸில் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போலாம் ஃப்ளைட் இருக்கான் தெரியல. ஏன்னா வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க 67 அந்த டைமில் வந்து அந்த ஃப்ளைட்டு 67 விஜய் மல்லையா பணக்காரர் இருந்திருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அந்த இது ஹெலிகாப்டர், இது என்னது? இது வந்து சின்ன ஏரோப்ளைன், சிங்கிள் ஒரே இன்ஜின் இருக்கிற ஒரு குட்டி ஏரோப்ளைன் வந்து. ஸோ இது வந்து குழந்தைங்களாம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஓட்டி காட்டிட்டு இருந்தாங்க. எருவு மாடல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி தெரியும் பார்த்தோம்னா பின்னாடியே பார்த்தா ஒரு குட்டி ஒரு ஃப்ளைட் நின்றுச்சு. அதே மாதிரி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பைலட் உட்காந்துருந்தாங்க. போய் எட்டி பார்த்தா அந்த லிவரை பிடிச்சி வெக்கு வெக்குன்னு இழுத்துட்டு அதை உடைக்க ட்ரை பண்ணுறதாக ஃபியூச்சர் பைலட் கடைசியில் கை எங்கே கிடிச்சிக்கிச்சு, அம்மா கை கிடிச்சிக்கிச்சுமா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்துச்சு அந்த பாப்பா. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பாப்பா இழுக்க இழுக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லாம் டைனாமிக்லாம் அதை திரும்பலாம் அந்த மாதிரி ஏதோ திரும்பிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் நின்று பாட்டுருந்தோம். அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹெலிகாப்டர் தான், இந்த கண்ணாடி வச்ச ஹெலிகாப்டர். இதெல்லாம் வந்து பழைய சத்யராஜ் படத்தில் வந்து பார்த்துருக்குறேன், சூப்பராக இருக்கும். அது வந்து பொம்மை ஹெலிகாப்டர்னே நான் நினச்சிட்டு இருந்தேன் படத்தில் இருக்கிறதெல்லாம். ஆனால் பார்த்தா உண்மையிலுமே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, அதே மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா பசங்களாம் உட்காந்து அந்த லிவரை பிடிச்சி உண்மையிலுமே படத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு குச்சி மாதிரி லிவர் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பிடிச்சி ஆடி ஆடி வெளியே பார்த்துருந்தாங்க. சரி, பின்னாடி போய் பார்த்தோம்னா தான் பின்னாடி மேலே வந்து ரெண்டு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த டேங்க் மாதிரி ரெண்டு ரெட் கலரில் இருக்குது, அது வந்து கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து இன்ஜின் இருக்குது. ஸோ அதோட வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கம்பி மட்டும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நீளமாக. கிட்டத்தட்ட எப்படியும்
ஒரு 20-30 அடி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஹெலிகாப்டர் பார்க்க தான் குட்டியாக இருந்தது. அப்புறம் அங்கே பார்த்தா அழகாக வெஜிடபிள் கார்விங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜோமாஸ்.